ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான், ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல் ஆச்சு நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு நல்ல டைமிங் இருக்குது, சரியா? அதாவது எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல டைம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அக்கௌண்டன்சி எக்ஸாம் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் விட்ட மார்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்கனாமிக்ஸில் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வெறியோடு நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? அதாவது நமக்கு வந்து நல்ல டைம் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் வந்து இன்னைக்கு ஈவினிங்லேருந்து 15th அதாவது ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் நமக்கு என்னாச்சு பார்த்தா டைம் இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்டடி பிளான் நான் போட்டு கொடுக்குறேன், சரியா? அந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் அடுத்து நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 11th ஈவினிங் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 PM நம்ம படிக்க உட்காரோம், சரியா? 6 PM 8:30 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 9:00 ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்து 9:00 11 PM வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்து நான் சொல்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி 3 நாள் நமக்கு ஃபுல் டே இருக்குது. அந்த ஃபுல் டேயில் 5 காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு செக்ஷன் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 8:30 to 12:30 வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 1:30 to 4 PM வரைக்கும் நல்ல டைம் இருக்குது, படிக்கலாம். அதுக்கப்புறம் 5:30 to 7:30 வரைக்கும் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 8:30 to 11 PM வரைக்கும் படிக்க போகிறோம். சார், 11:00 தூங்கிட்டு திரும்ப 5 மணிக்கு தெரியுமா? இதெல்லாம் ரொட்டீனாக நீங்கள் பழகிருக்கணும். இத்தனை நாள் நீங்கள் என்ன 12th வந்துட்டீங்க, இதனால் ரொட்டீனாக இதெல்லாம் நீங்கள் பழகிருக்கணும், பரவாயில்ல, சரியா? இந்த ஒரு 3 நாளுக்காவது என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த இன்னைக்கு ஈவினிங் அதாவது இன்னைக்கு ஈவினிங் 6 PM to 11:00 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு நடந்த இந்த ஃபஸ்ட் மீட்டம், செகண்ட் மீட்டம், குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, அதுக்கப்புறம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, 1 மார்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், கிரியேட்டிவ் கொஸ்டின் சப்போஸ் எக்கனாமிக்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது சம்ஸ் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய, சாரி, ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்தாமல் இருக்கிறாங்க. இல்லை சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் வந்து நடத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில், நான் டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், சரியா? ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி தரேன், சரியா? அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் ஏதாவது கேட்டிருக்காங்களா, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். என்னென்ன சாப்டரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணி போதா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி வைங்க, சரியா? அதை இன்றைக்கி ஈவினிங் 11:00 ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு கிரியேட்டிவ் கொஸ்டினை ஃபுல்லாக நம்ம படித்து பிடிக்க போகிறோம், சரியா? அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூல் படி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டு பிளான் இருக்குது, ஒன்று என்னென்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதை தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனா யூனிட் 1 யூனிட் 2 அப்படின்னு சொல்லி சாப்டர் வைஸாக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணி விடலாம், சரியா? அப்போ உங்களுக்கு வந்து 2 மார்க் எது, 3 மார்க் எது, 5 மார்க் எதுன்னு பிரிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சாப்டர் வைஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். சாப்டர் வைஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது 1 வேளையோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி தான் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சரியா? அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எது கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்குது, அதாவது எது கஷ்டமான சாப்டராக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், சரியா? அதை ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு என்ன பண்ணி சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு நாள் எது கஷ்டமான சாப்டராக இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் மாட்டேட்டாக இருக்குது, அடுத்து 3வது நாள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்க சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3rd டே ஈவினிங்லேருந்து ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு கோல்டன் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன் கொஸ்டின் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதையும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாலிடாக 90 out of 90 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸி தான், எக்கனாமிக்ஸில் சென்டமெண்ட் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சரியா? ஆனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் படிக்கிறப்பயே நீங்கள் என்ன பண்ணுங்க 5 மார்க்கில் அந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன பேப்பர் எழுதி வைங்க, சரியா? சின்ன பேப்பர் எழுதி கொண்டு போகிறக்கா எழுதி வைக்க சொல்ல நீங்கள் அந்த ஃப்ரைடே மார்னிங் வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ரீகால் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜூனியர்ஸுக்கும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.